வணக்கம் கௌதம், நான் உங்களுடைய ரசிகன். மின்னலையில ஆரம்பிச்சு அச்சம் என்பது மடமேடா வரைக்கும் நீங்க டைரக்ட் பண்ண எல்லா படங்களையுமே நான் பார்த்திருக்கேன். மின்னலைவ மாதவனுக்காக பார்த்தனா, அதுக்கப்புறமா உங்களுடைய படங்களை உங்களுக்காக மட்டுமே பார்த்துட்டு வர்றேன். இப்படி ஒரு காதலோ காதலியோ நமக்கு அமையாதான்னு பாக்குறவங்க எல்லாரையுமே ஏங்க வைக்கிற ஒரு கதாபாத்திர அமைப்பு உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. ஒரு பூவால வருடினா கூட கீறல் விழுந்துடுமோன்னு தயங்குற அளவுக்கான மெல்லிய காதல்கள். இப்படி நீங்க கட்டமைக்கிற காதல்கள், காதல் ஜோடிகள் எல்லாமே எங்களை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. டெரர் வில்லன்களை கட்டமைச்ச நீங்க, நீதானே என் பொன் வசந்தம் படத்துல காதலர்களுக்குள்ளான ஈகோவையே வில்லனாக்கியது அழகோ அழகு. சேருவாங்களா மாட்டாங்களான்னு பதற வச்ச விண்ணை தாண்டி வருவாயா கார்த்திக் ஜெசி ஜோடிய மறக்க முடியுமா? இப்படி அதிரடி ஆக்ஷனோ மின்பஞ்சு காதலோ, உங்க படங்கள்ல வர்ற காதல் ஒரு கவிதை. ரீமா சென், ஜோதிகா, கமாலினி முகர்ஜி, ஆண்ட்ரியா, த்ரிஷா, சமீரா ரெட்டி, சமந்தா, அனுஷ்கா, மஞ்சிமா மோகன், இப்படி கதாநாயகிகள் எல்லாருமே உங்க படத்துக்காக செஞ்சு அனுப்பப்படுறாங்களா, இல்ல அவங்களே அப்படி மாறிக்கிறாங்களான்ற சந்தேகம் எனக்கு உண்டு. காட்டன் புடவை, சுடிதார், அள்ளி முடிந்த கூந்தல், அவிழ்த்து விடப்பட்ட கூந்தல்னு எளிமையான அலங்காரங்கள் தான். ஆனா அந்த எளிமையே மிகப்பெரிய அழகு. ஹாரிஸ் ஜெயராஜா, மின்னலை படத்து மூலமா நீங்க தான் அறிமுகப்படுத்தினீங்க. உங்க காம்பினேஷன் இசையில ஒரு புதிய பாதையை எங்களுக்கு திறந்து வச்சுது. ஒரு படத்துல ஒரு பாட்டு பிரபலமாகறதே பெரும் போராட்டமா இருந்த சமயத்துல மின்னலே காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சை கிளி முத்துச்சரம், என்னை அறிந்தால்னு நீங்க இணைஞ்சு தந்த பாடல்கள் எல்லாமே ஹிட் அடிச்சுது. உங்களோட காம்போவுல துருவ நட்சத்திரம் பாடல்களுக்காக நாங்க எல்லாருமே காத்திருக்கோம். இந்த இணை பிரிஞ்சப்போ நீங்க வேண்டி விரும்பி போய் நின்ன ஏ ஆர் ரஹ்மான், இளையராஜாவோட இணைஞ்சு தந்த விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமையடா, நீதானே என் பொன்வசந்தம் படங்களும் எங்களுடைய இசை ஆர்வத்தை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போச்சு. பெரிய பிரபலம் இல்லாத தர்புகா சிவாவை என்னை நோக்கி பாயும் தோட்ட படத்து மூலமா அழைச்சிட்டு வந்து எங்க எல்லாரையுமே மயங்கி வைக்கிறீங்க. இவங்களோட இசையால பாடல்கள் பேசப்படுதா இல்ல உங்களுடைய காட்சி அமைப்பால பேசப்படுதான்னு பிரித்து சொல்ல முடியாத அளவுக்கு காட்சியையும் இசையையும் கலக்க வைக்கிற லாபகம் எல்லாருக்குமே கை வந்துடாது. அது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய வரம். இத்தனைக்கும் அவங்க தர்ற முதல் டியூனை அப்படியே எடுத்துட்டு வந்துடுவேன்னு உங்களுடைய இன்டர்வியூல படிக்கிறப்போ அந்த ரெக்கார்டிங்ல பக்கத்துல இருந்து லயிச்சது போன்ற ஒரு பிரமிப்பு ஏற்படுது. இதே போல உங்க இசையோட மிகப்பெரிய பலம் கவிஞர் தாமரை. அவங்க சிறந்த கவிஞர்னு நான் சொல்லிதான் தெரிய வேண்டியதில்ல. ஆனா அவங்களுடைய மொழியும் உங்களுடைய திரை மொழியும் போட்டி போடும் அந்த தருணங்கள்ல நான் என்னையே தொலைச்சிருக்கேன். ஒன்னா ரெண்டா, அதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்லலாம். உங்க பட ஹீரோயின்கள்ல பலர் உங்களுடைய கண்டுபிடிப்பு தான். அவங்கள தவிர சில ஹீரோக்களுக்கு உங்களுடைய படங்கள் கம்பேக்காக அமைஞ்சது. உதாரணத்துக்கு சூர்யா, எப்படி அவருக்கு நந்தா படத்தை சொல்றோமோ அதே மாதிரி உங்களுடைய காக்க காக்க படத்தை மறக்க முடியுமா? என்னை அறிந்தால் பட விக்டராகவே மாறி நின்ன அருண் விஜய், டேனியல் பாலாஜி, ஜீவன், டான்சர் சதீஷ், இப்படி பல பேரை பட்டியல் போடலாம். ஹீரோவை கெத்தாகவும் வில்லனை வெத்தாகவும் காட்டி வில்லனை அடிச்சு துவச்செடுக்கும் காட்சிகளை வச்சே கமர்ஷியல் போலீஸ் கதை செஞ்சு வந்த தமிழ் சினிமாவில வில்லனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வில்லனோட அடுத்த மூவ் எப்படி இருக்குமோன்னு ஹீரோவையே அள்ளுவிட வைக்கிற உங்களுடைய படங்கள் ரொம்பவே ஸ்பெஷல். யதார்த்த உடல் மொழியும் முரட்டு கோபமாகவும் ஹீரோவுக்கு நிகரா வில்லனையும் ரசிக்க வைக்கிற வகையில திரைக்கதையாக்கிய காக்க காக்க படத்தை பார்த்தப்போ கமர்ஷியல் சினிமாவில உங்களுடைய தனித்துவம் எங்க எல்லாருக்குமே புரிஞ்சுது. காக்க காக்க படத்துல தொடங்கிய பாண்டியாவோட வில்லத்தனம் தளம் களம் மாறி வேட்டையாடு விளையாடுவில அமுதன் இளமாறன், என்னை அறிந்தால் விக்டர்னு உங்களுடைய திரைக்கதையினால தொடர்ந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. இப்படி பல வகைகள்ல நான் விரும்புற பிரமிக்கிற இயக்குனர் கௌதமுக்கு தயாரிப்புங்கிறது பெரிய சுமையா இருக்குதோ அப்படின்னு நினைக்க வைக்குது உங்களை சுத்தி நடக்கிற சமீபத்திய நிகழ்வுகள். வெறும் இயக்குனரா இருந்த வரைக்கும் உங்களுடைய பயணம் பிரச்சனை இல்லாம சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிரச்சனை தொடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சொந்த படமா இருந்தா கிரியேட்டிவிட்டி சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா இது மூலமா வர்ற அழுத்தங்கள் உங்களுக்குள்ளார இருக்கிற கலைஞனை பாதிக்குதோ அப்படின்னு நான் கொஞ்சம் பயப்படுறேன். நடுநிசி நாய்கள், ஏக் திவானாதா, நீதானே என் பொன் வசந்தம், அச்சம் என்பது மடமையடா, வெப்பம், தங்க மீன்கள், தமிழ்ச்செல்வனும் தனியாரஞ்சலும், நரகாசுரன், நெஞ்சம் மறப்பதில்லை, விஜய வச்சு பிளான் பண்ண யோகன் அத்தியாயம் ஒன்று, ரிலீஸுக்காக காத்திருக்கிற எனை நோக்கி பாயும் தோட்டா, துருவ நட்சத்திரம், இப்படி நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தயாரிச்ச, தயாரிக்க தொடங்கி பிறகு கைமாத்தி விட்ட, டிராப் ஆனன்னு படங்களை தயாரிக்கிறதுல உங்களுக்கு இங்கேயோ சிக்கல் இருக்கு.
இந்த சிக்கலால ஏற்பட்ட பணப்பிரச்சனையையும் அதனால உங்கள்கிட்ட இருந்து பல பேர் பிரிஞ்சு போனதையும் வந்து சேர்ந்த நீதிமன்ற வழக்குகளையும் செய்திகள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனைகள்ல யார் சரி யார் தப்புன்னு தள்ளி நின்னு உங்களை ரசிக்கிற என்னால சரியா சொல்ல முடியாது. அந்த விவாதத்துக்குள்ளாரையும் நான் போக விரும்பல. ஆனா கௌதம் மேனன் என்னைக்கும் நான் ரசிக்கிற இயக்குனரா நல்ல படைப்புகளை தரணும் அப்படிங்கறதான் என்னுடைய விருப்பம். ஒரு கிரியேட்டரா நீங்க கில்லி, ஆனா ஒரு தயாரிப்பாளரா ஆரம்பத்திலிருந்து நிறைய சொதப்பல்கள். எங்களுக்கு தயாரிப்பாளர் கௌதமை விட இயக்குனர் கௌதமை தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. தயாரிப்பாளரா நீங்க மிச்சம் வச்சிருக்கிற சிக்கல்களை தீர்த்துட்டு ரிலாக்ஸா வெளியில வாங்க. உங்களை இயக்குனரா வச்சு படம் தயாரிக்க பல தயாரிப்பாளர்கள் காத்திருப்பாங்க. மறுபடியும் முழு நேர இயக்குனரா கிளாசிக்கான படங்களை கொடுப்பீங்கன்னு நாங்க ஆவலா காத்திருக்கோம். எஸ் வி ஆர் வெயிட்டிங். இப்படிக்கு இயக்குனர் கௌதம் மேனனின் ரசிகன். Hi everyone, this is Shruti Hasan and I think you should subscribe to Cinema Vigadan.